அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் தான் உங்கள் கால்நடை தோழன் மகேஷ் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடுகளுக்கு அதிகமாக உண்ணி பத்துது சரிங்களா. உண்ணி நிறைய இருக்குது, மாடு ரொம்ப உருக்குது. அதை பற்றி நம்ம முழுமையாக இன்றைக்கி சொல்ல போகிறேன். அது எப்படிலாம் தடுக்கலாம், அது என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா. அந்த மாடோட மேலே இருக்க போகிற உண்ணி தான் நீங்கள் தெளிவாக பாருங்கள். நம்ம செல்லு வந்து அந்த ஃபோன் சரியான ஃபோன் கொண்டு போகிறனால அந்த வீடியோ தெளிவில்லை, பட் ஆனால் வந்து ரொம்ப அதிகமான உண்ணிகள் இருக்குது. இதை நம்ம சரி செய்யலாம் சரிங்களா. அது எப்படி செய்யலாம், அதை எப்படி தடுக்கலாங்கிற சொல்கிறேன். நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் நம்பிக்கிட்டு ஆள் கொடுத்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. நம்ம தகவல் வீடியோ போடுறோம், சந்தை வீடியோ போடுறோம், ப்ளஸ் விற்பனைக்குள்ள வீடியோ போடுறோம் சரிங்களா. தகவல் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடு சின்ன பிடிக்கலாம் என்ன பண்ணணும், ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கணும்னா எப்படி ஆரம்பிக்கணும், ஒரு மாடு புதுசாக பிடிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு எப்படி மாடுகள்லாம் பிடிக்கணும், ரெட்டை முதுகு மாடுகள் பிடிக்கணுமா, ஹச்சப் மாடு பிடிக்கணுமா, ஜெர்சி மாடு பிடிக்கணுமா, இப்படிங்கலாம் தெளிவான விளக்கத்தை நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. நீங்கள் வந்து இதுக்கு மேலே உள்ள வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது இந்த உண்ணி எப்படி பத்துது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மக்கிட்ட தான் தப்பு இருக்குது சரிங்களா. இப்போ மாடுன்னு எடுத்துக்கிட்டேன்னா உண்ணி வந்து எப்படின்னா இயற்கையாகவே உருவாகுதான் உண்ணி சரிங்களா. அது வந்து அப்போ அந்த உண்ணி வர காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாடை நம்ம வந்து கரெக்டான முறையில் பேணாதது தான். பேணாததுனா பார்த்திங்கன்னா சரியான முறையில் குளிப்பாட்டாத மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிலில் கட்டுறது, இந்த மாதிரி சும்மா எந்த இடத்துலனாலும் மாடை கட்டுறது, ஒரு நீட்டான இடத்துல கட்டாமல் அப்படி இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணுனா கண்டிப்பாக அந்த உண்ணி பத்தும். இந்த உண்ணிகளை வந்து நம்ம வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மாடை நீட்டாக குளிப்பாட்டி அதை வந்து கரெக்டான முறையில் வந்து நல்ல நீட்டாக மாடுகளுக்குன்னு ஒரு சில சோப்புகள்லாம் இருக்குது, அந்த சோப்போடு நல்லா நீட்டாக மாடை குளிப்பாட்டினா நல்லாயிருக்கும். சும்மையானதுன்னா தண்ணி ஊற்றணும் குளிப்பாட்டினா அப்படின்னா இருக்கக்கூடாது, நல்லா நீட்டாக கழுவலாம் சரிங்களா. அப்படி கழுவுனீங்கன்னா கண்டிப்பாக உண்ணி பத்தாது சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கான கரெக்டான குடல் புழு நீக்கம் பண்ண அந்த அதுக்கு ஒரு தோலுக்குன்னு ஒரு டேப்லெட் இருக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அந்த டேப்லெட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா உண்ணி இருக்குது அப்படின்னா, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நம்ம ஃபீல்டில் போனல ஒருத்தங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, உண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மருந்து வயலுக்குள்ளே அடிக்கூடிய மருந்தை வந்து தேய்ச்சி அதை கடைசியில் அந்த மாடு இறந்து, ஏன்னா பொத்து விரிஞ்சு கடைசியில் அந்த மாடு இறந்து, அது ஒரு தவறான விஷயம். நீங்கள் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் ஓனாக பண்ணக்கூடாது. பக்கத்தில் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு தயவுசெய்து கேட்காதீங்க. டாக்டர்கிட்ட கரெக்டான முறையில் அணுகி அவங்ககிட்ட என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத, என்ன மருந்து போடணும், என்ன அவங்க வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து எதுவும் தேவையில்லாமல் பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பண்ணாதீங்க. ஒரு மாடு வம்பாக இறந்தே போயிட்டு சரிங்களா. ஏன்னா நம்ம மாட்டுக்கு உண்ணி இருந்துச்சு, நான் டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணால் அவங்க வந்தாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, உடனே அது சரியாயிட்டு டக்குன்னு உருந்துட்டு, அதனால் பிரச்சனை இல்லை சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் வந்து தேவையில்லாதது எப்படின்னா, நீங்கள் வந்து இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகுது. ஏன்னா வேப்பெண்ணெலாம் போட்டாலும் அந்த உண்ணிகள் உருதல மாட்டேக்கு சரிங்களா. டாக்டர் வந்து ஊசி போட்டோன்னே நம்ம மாடுகளுக்கு நீட்டாக சரியாயிட்டு சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட, நீங்கள் பக்கத்தில் மருத்துவமனை இருந்தால் கல்லணை மருதகம் இருந்தாலும் நீங்கள் நேரடியாக போய் அவங்ககிட்ட போய் கேட்டு இப்படி உண்ணி இருக்குது. ஏன்னா உண்ணி இருந்தால் மாடுகள் ரொம்ப பால் குறையும், மாடு ரொம்ப மெலிஞ்சிரும், மாடு பார்த்திங்கன்னா ரொம்ப உருகிடும், அப்படி ரத்தத்தை குடி குடிக்க மாடு வம்பாக போயிடும். அதனால் கண்டிப்பாக உண்ணி இருந்தால் நீங்கள் வந்து எடுத்தாலுமே அது போவாது, ஏன்னா ரொம்ப இடுக்குகளெல்லாம் இருக்கனால கண்டிப்பாக கால் இடுக்குலாம் இருக்கணும் போவாது. அதனால் சொல்கிறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் சரிங்களா. ரொம்ப உண்ணி இருக்குது, நம்ம வந்து அவ்வளோ உண்ணி பறக்கி இது பண்ண முடியாது. இப்போ எப்படி சொல்லாங்கன்னா, சிலர் வந்து உண்ணி எடுத்து அப்படி தூரப்பட்டுனா அப்படி போடக்கூடாது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கங்கல் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் ஒன்று ரெண்டு பறக்கி போட்டாலும் கூட அது சாகும் சரிங்களா. ஆனால் பட் நீங்கள் வந்து சிலர் வந்து ரொம்ப இதாக இருக்காங்க. அதே மாதிரி கோழிகள், நம்ம ஒரு ஃபார்ம்லையோ வீட்லேயோ கோழிகள் இருந்தால் உண்ணிகள் ரொம்ப பத்தாது, ஏன்னா அதோட அந்த மாடோட உண்ணியை வந்து கொத்தி கொத்தி தின்றுரும். அதனால் வந்து மேக்ஸிமம் இது பண்ணாது. அதான் ஒரு ஃபார்மில் வந்து மினிமம் ரெண்டு மூணு கோழிகள் வளங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து பார்த்தாங்க. அது மாதிரி நீட்டாக வைங்க, நீட்டாக வச்சுன்னா கண்டிப்பாக எந்த வித நோய்களும் சீக்கிரம் வராது. இந்த மாடில் வந்து உண்ணி எடுக்காங்க பாருங்கள், உண்ணி எடுத்துகிட்டு கீழே போடுறாங்க பாருங்கள், அப்படி கீழே போடக்கூடாது. அதான் சொன்ன கீழே போடக்கூடாது அப்படிங்கிறத நான் சொன்னேன் சரிங்களா. இது ஒரு விழிப்புணர்வுக்கான வீடியோ, நீங்கள் வந்து டாக்டர்ஸோட அறிகுறிகள் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, பண்ணி தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு பொருள் இது வந்து கண்ணுக்குட்டி, ஆனால் அந்த மாடு இறந்தது ஒரு 50,000 மாடு இறந்துட்டு, ஏன்னா அதிகமான மருந்து தேய்ச்சினாலும் அப்படியே பொத்து புண்ணாகி கடைசியில் அந்த மாடை காப்பாற்ற முடியாத நிலமையில் அந்த மாடு வம்பாக இறந்துட்டு, அதனால் சொல்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா. நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் நம்பிக்கிட்டு ஆள் கொடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.